முத்தலகு ஸ்வேதாவுக்கு நல்லபடியாக பிரசவம் பார்த்து முடிக்கிறாங்க. ஸ்வேதாவும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. முத்தலகு ஸ்வேதாவுக்கு பிரசவம் பார்த்ததுனால ஸ்வேதாவுக்கு முத்தலகு நல்லவங்கன்னு புரிய வருது. அவங்களுக்கு அஞ்சலி கூட சேர்ந்து எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கோம், அதுக்கெலாம் கைமாறு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்வேதா வீட்டுக்கு போன அப்புறம் அஞ்சலியை பார்க்க போகிறாங்க. அங்கே அஞ்சலி ரூமில் அவங்க அம்மா ரெஜினா கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதது பூமிக்கு தெரிஞ்சால் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான், வீட்டில் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இதில் இன்னொரு பிரச்சனையாக முத்தலகு வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வயிற்றில் இருக்கிறது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஸ்வேதா ஷாக் ஆகுறாங்க. அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு உடனே பூமிகிட்ட போய் சொல்கிறாங்க. பூமி அவங்களுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க அண்ட் சந்தோஷப்படுறாங்க முத்தலகு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. பூமி அண்ட் ஸ்வேதா ரெண்டு பேரும் சேர்ந்து செக்கப் பண்ண அதே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது ஸ்வேதா ஃப்ரெண்ட் ஒரு நர்ஸ் மூலமாக சீஃப் டாக்டர் தான் ரிப்போர்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க, அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, முத்தலகு தான் ப்ரெக்னென்ட்டுன்னு கன்ஃபார்ம் ஆகுது.